இந்தியாவின் பார்வையில் இலங்கை வருகின்றது நீர்மூழ்கி கப்பல் இலங்கையில் உணவுப் பொருட்களால் ஆபத்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை அரசியல் பிழைப்புகளுக்காக நாட்டில் மீண்டும் மோதல்களை தூண்டும் அரசு அன்பு குற்றச்சாட்டு சந்தையில் தேங்காய் எண்ணெய் தட்டுப்பாட்டின் பின்னணியில் மாஃபியா கும்பல் முடிவுக்கு வரும் பிரேமதாசவின் குடும்ப அரசியல் மகா சங்கத்தினர் முன்னிலையில் சகித் உறுதிமொழி சர்வதேச நாணய நிதியத்தின் வாக்குறுதிகளை நிறைவேற்றிய இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடுத்த தேர்தலில் களமிறங்கி வெல்வார் வச்சிர நம்பிக்கை தயார் நிலையில் அணு ஆயுதங்கள் ஆட்டத்தை ஆரம்பித்த புடேன் இந்திய கடற்படைக்கு சொந்தமான புத்தம் புதிய நீர்மூழ்கி கப்பல் இன்றைய தினம் நாட்டிற்கு வருகை தந்திருப்பதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது குறித்த பயணம் ஒன்பதாவது சர்வதேச ஜோகா தினத்தை கொண்டாடும் வகையில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலய அழைப்பின் பேரில் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என பெயரிடப்பட்டுள்ள இந்த நீர்மூழ்கி கப்பல் இன்றைய தினம் முதல் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நாட்டின் சில கடற்படை சார் ஏற்பாடுகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் குறித்த விஜயத்தின் போது கப்பல் படை தளபதி மற்றும் இலங்கையின் மேற்கு கடற்படை கட்டளை பொறுப்பதிகாரி ஆகியோருக்கிடையில் ஒன்றும் திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் இந்திய நீர்மூழ்கி கப்பலை பாடசாலை மாணவர்கள் மற்றும் இலங்கை மக்கள் பார்வையிட முடியும் என இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது இந்திய கடற்படை கப்பல்கள் மற்றும் நேர்மூழ்கி கப்பல்கள் இலங்கைக்கு வருகை தருவது இந்தியாவின் பார்வையில் உள்ள இலங்கைக்கான முன்னுரிமை கொள்கை மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அனைவருக்கும் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் இரு அண்டை கடற்படைகளுக்கிடையே சகோதரத்துவத்தையும் ஒற்றுமையையும் வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அதிக லாபம் பெறும் நோக்கில் வர்த்தகர்கள் செய்யும் அதிர்ச்சி செயல் தொடர்பில் இலங்கை பொது சுகாதார பரிசோதனை சங்கத்தின் பொருளாளர் ரொஷான் குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கோதுமை மா கலப்பு உப்பு மற்றும் சாயங்களை பயன்படுத்துவதையும் வெள்ளை சீனியை சிவப்பு சீனியாக மாற்ற அளவுக்கு அதிகமான சாயங்களை பயன்படுத்துவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் தற்போது சந்தையில் விற்பனை செய்யப்படும் மிளகாய்தூளில் நாற்பது சதவீதம் சிவப்பு சீனியில் நாற்பது தொடக்கம் ஐம்பது சதவீதமும் தீங்கு விளைவிக்கும் சாயங்கள் கலந்திருப்பதாகவும் அவை புற்றுநோயை உண்டாக்கும் ஆபத்துகளை கொண்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளது என்று அவர் கூறினார் உணவகங்கள் மற்றும் சாப்பிட வழங்கப்படும் தக்காளி சோசில் பெரும்பாலும் இல்லை என்றும் அதிகப்படியான உப்பு மா மற்றும் கலவைகள் மட்டுமே இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் தூள் சிவப்பு சக்கரி மற்றும் தக்காளி சாஸ் போன்றவற்றுகளில் போலி மற்றும் வர்ணங்கள் குறித்து பொதுமக்கள் கவனம் செலுத்த வேண்டும் அவை பிரகாசமான நிறத்தில் இருந்தால் அவற்றை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் தூள் சிவப்பு சீனி தக்காளி சாஸ் போன்றவற்றில் போலியான சுவையூட்டிகள் மற்றும் வண்ணம் ச விற்பனை செய்த பெருமாளான வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் சில வழக்குகளின் தீர்ப்புகள் ஏற்கனவே வழங்கப்பட்டு வர்த்தகர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரஷாந்த் குமார மேலும் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் தனது அரசியல் பிழைப்புகளுக்காக நாட்டில் மீண்டும் இன மத மோதல்களை தூண்ட முயற்சிப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனிர்குமார் திசா நாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார் கடந்த காலத்தைப் போலவே ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சி அலவரிசை இப்போது இதுபோன்ற மோதலை தூண்டுவது முன்னிலை வகிப்பதாக அவர் தெரிவித்தார் ஓய்வு பெற்ற முப்படைகள் மன்றத்தின் அனுராதபுரம் மாவட்ட மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் வருடங்களாக நாட்டியளித்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக அடிமட்ட சிங்கள முஸ்லிம் மற்றும் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்துள்ளனர் இந்த நிலையில் அனைத்து சமூகங்களினது ஒற்றுமையால் அச்சமடைந்த ஆட்சியாளர்கள் தற்போது மீண்டும் அவர்களை பிளவுபடுத்த முயற்சிக்கின்றனர் என அனிரகுமார தெரிவித்துள்ளார் இதன்படி ஆட்சியாளர்கள் மக்களை வடக்கு தெற்கு என பிரி விட்டு மீண்டும் சிங்கள தமிழ் முஸ்லிமன் அவர்களை பிரிக்க முயற்சிக்கின்றனர் ஆட்சியாளர்களின் அத்தகைய அதிகாரத்தை கைப்பற்றும் முயற்சிக்கு மக்கள் பலியாகிவிடக்கூடாது என்று கூறிய அவர் இனவாத மோதல்களால் நாடு பாரிய துன்பங்களை ஏற்கனவே சந்தித்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய நல்லிணக்கத்தின் அடிப்படையிலேயே உலகில் வளர்ந்த நாடுகள் அபிவிருத்தி அடைந்துள்ளன என்றும் அனுரதிசா நாயக்க தெரிவித்துள்ளார் சந்தையில் தேங்காய் எண்ணெய் பற்றாக்குறையை செயற்கையாக உருவாக்கும் முயற்சி நடப்பதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது மேலும் தேங்காய் எண்ணெயில் விசங்கலந்த பாமாயிலை கலந்து அதிக விலை விற்கும் கும்பல் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது தற்போது சந்தையில் ஒரு போத்தல் தேங்காய் எண்ணெய் ஐநூறு ரூபாய் முதல் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்கப்படுகிறது தேங்காய் எண்ணெயின் விலையை விட அதிக விலைக்கு நச்சு பாமாயிலை விற்பதற்கு மோசடி நடந்து வருவதாகவும் தேங்காய் எண்ணெயுடன் பாமாயிலை கலந்து தேங்காய் எண்ணெயின் விலையை அதிகரிக்க தயாராகி வருவதாகவும் நுகர்வோர் உரிமையாளர்கள் பாதுகாப்பு தேசிய இயக்கம் தெரிவித்துள்ளது பாரம்பரிய தேங்காய் உற்பத்தியாளர்கள் என கூறிக்கொள்ளும் சிலர் தேங்காய் எண்ணெயில் விலையை அதிகரிக்க முயற்சிப்பதாக நுகர்வோர் உரிமையாளர்கள் பாதுகாப்பு தேசிய இணக்கம் தெரிவித்துள்ளது எனினும் சந்தையில் தேங்காய் ஒன்றின் விலை நூற்றி இருபது முதல் நூற்றி நாற்பது ரூபாய் வரை அதிகரித்துள்ளது சஜித் பிரேமதாசவின் அரசியல் பயணத்தின் பின்னர் பிரேமதாச குடும்பத்தின் அரசியல் முடிவுக்கு பெறும் என தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மகா சங்கத்தினரின் ஆசிர்வாதத்துடன் ஜலனி பிரேமதாசவிற்கு ஸ்ரீ சுகத சாசன பிரசாதானி என்ற கௌரவ பட்டம் பெற்றுக் கொடுத்து மகாசங்கத்தினர் முன்னிலையில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு சொல்லியிருந்தார் தனது மனைவி மக்கள் சேவையை செய்கின்றார் ஆனால் அரசியல் எண்ணிய மாட்டார் எனவும் இனிவரும் காலங்களில் சஜித் பிரேமதாச குடும்பத்தில் யாரும் அரசியலுக்கு வர மாட்டார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் குடும்ப அரசியலுக்கு நான் முற்றிலும் எதிரானவர் எனவும் ஆனால் அவர்களின் சமூக சேவை உரிமையில் தலையிட தாம் ஒருபோதும் தயாராக இல்லை என்றும் தெரிவித்தார் மேலும் சமூக சேவை ஆற்றுவது என்பது தேர்தலில் போட்டியிடுவதோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பெறுவதோ அல்ல சமூக சேவைக்காக ஒவ்வொரு உரிமைகளையும் யாராலும் தடுக்க முடியாது என்று அவர் கூறினார் சர்வதேச ராணிய நிதிய வேலை திட்டத்தின் நூறு கண்காணிக்கக்கூடிய கடப்பாடுகளில் இருபத்தி ஒன்பதை இலங்கை பூர்த்தி செய்துள்ளது இந்த ஆண்டு மே மாத இறுதியில் மூன்றில் இலங்கை தோல்வியடைந்துள்ளதாக வெரிடே ஆராய்ச்சியின் சர்வதேச நாணய நிதி தளம் தெரிவித்துள்ளது தோல்வியுற்ற இரண்டு பொறுப்புகள் வருவாய் தொடர்பானவையாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு தசம் ஒரு சதவீத வரிவாயை அதிகரிப்பது முதலாவது நிபந்தனையாகும் மே முப்பதுக்குள் வரி முன்மொழிவுக்கேற்ப பந்தயம் உட்பட்ட வரி விகிதங்களை அதிகரிப்பது இரண்டாவது நிபந்தனையாகும் இணையதள நிதி வெளிப்படை தளத்தை வந்து நிறுவுதல் என்ற நிபந்தனை மே மாத இறுதியில் ஓரளவு நிறைவேற்றப்பட்டுள்ளது எனினும் சர்வதேச நிதியத்தின் கலந்தாலோசித்து தயாரிக்கப்பட்ட புதிய மத்திய வங்கி சட்டத்துக்கு இலங்கை நாடாளுமன்ற அங்கீகாரம் பெறப்பட வேண்டும் என்ற மூன்றாவது நிபந்தனையை இன்னும் இலங்கை நிறைவேற்றவில்லை என்று வெரிடி ஆராய்ச்சியின் சர்வதேச நாணய நிதி தளம் தெரிவித்துள்ளது அடுத்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டி பெற்று வெற்றி பெறுவார் என ஜனாதிபதி நெருங்கிய சகாவும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளருமாய் நாடாளுமன்றமானவ் ரவிவர்த்தனை தெரிவித்தார் அடுத்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடந்த இதில் எந்த மாற்றமும் இல்லை என்று குறிப்பிட்டார் சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து உரைத்த போதே அவர் இந்த விடயத்தை பதிவு செய்திருந்தார் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் தமிழ் மக்களுக்கு நிச்சயம் தீர்வு ஏற்படுத்தப்படும் என்று அவர் கூறினார் மேலும் அடுத்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் எந்த மாற்றமும் இல்லை தேர்தல் நிச்சயம் நடக்கும் இதில் ஜ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவார் அவர் எந்த கட்சியில் எந்தியில் போகின்றார் அல்லது பொது வேட்பாளராக நிறுத்தப்பட போகின்றாரா என்பது குறித்து இன்னும் தீர்மானம் எடுக்கப்படவில்லை ரணில் நிச்சயம் வெற்றி பெறுவார் அவர் வெற்றி பெற்ற பின்னர் தமிழ் மக்களினுடைய பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்று அவர் கூறினார் ரஷ்ய ஜனாதிபதி புடின் ஒரு புறம் அணு ஆயுதங்களை அனுப்பியுள்ள நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி போர் குறித்து சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்தார் உக்ரைன் போர் கடந்த ஆண்டு இரண்டாம் மாதம் ஆரம்பித்தது அனைவருக்கும் தெரியும் உக்ரைனுக்கும் ரஷ்ய சில காலங்களாகவே மோதல் இருந்தாலும் கூட புடின் இப்படி ஒரு முழுவீச்சில் போரை ஆரம்பிப்பார் என யாரும் எதிர்பார்க்கவில்லை இருப்பினும் எல்லையில் வீரர்களை குவித்தது அவர் திடீரென கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் போரை ஆரம்பித்தார் தொடக்கத்தில் சில வாரங்கள் ரஷ்யாவின் கைகளை முழுமையாக ஓங்கி இருந்தது உக்ரைனின் பல இடங்கள் ரஷ்யா வசம் சென்றது ஆனால் கொஞ்ச நாட்களின் நிலைமை மாறியது உக்ரைன் வீரர்கள் பதிலடி கொடுக்கவே ரஷ்யா அப்படி நின்றது இந்த நேரம் பார்த்து அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு உதவிக்கிற நீட்டியது பல அதிநவீன ஆயுதங்களை வழங்கினர் போர் தொடர்ந்து நீடிக்க இந்த ஆயுதங்களின் முக்கிய காரணமாக இருந்தது இதனால் ஓராண்டுக்கு மேலாக போர் நடந்து வந்திருந்தது சில காலம் போர் குறித்து எந்த ஒரு செய்தியும் வராமல் அமைதியாக இருந்தது இதற்கிடையே இப்போது போர் மீண்டும் மெல்ல தீவிரமடைய ஆரம்பித்திருக்கிறது மாஸ்கோவில் ட்ரோன் தாக்குதல்கள் நடந்ததாக கூறப்பட்டது அதேபோல் ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள கிருமியா பகுதியில் அணை ஒன்று முடிக்கப்பட்டது அதே போல் அடுத்தடுத்து ரஷ்யாவுக்கு ஷாக் கொடுக்கும் சம்பவங்கள் நடந்தன அப்படியெல்லாம் பதிரடி கொடுக்கும் வகையில் ரஷ்யா பிலரசு நாட்டுக்கு அணு ஆயுதங்களை அனுப்பியது இந்த உக்ரைன் போரில் ரஷ்யா சிறிய அளவு அணு ஆயுதங்களை பயன்படுத்த வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டிருந்தது இருப்பினும் இந்த சூழலில் தான் ரஷ்யா பெலரசுக்கு அணு ஆயுதங்களை வழங்கியுள்ளது இது தொடக்கம் தான் என்று இன்னும் அணு ஆயுத செயற்பாடுகளை ரஷ்யா வழங்கும் எதிர்பார்க்கப்படுகிறது இது சர்வதேச அளவில் பதற்றத்தை அதிகரிப்பதாகவே இருக்கிறது இதற்கிடையே மறுபுறம் உக்ரைன் ஜனாதிபதி உக்ரைன் இதற்கிடையே மறுபுறம் உக்ரைன் அதிபர் ரஷ்யாவுடனான பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பில்லை என்று தெரிவித்தார் உக்ரைன் வந்துள்ள தென்னாப்பிரிக்காவின் சிரியல் ரமபோஷா உள்ளிட்ட ஆப்பிரிக்காவின் தலைவர்களுக்கு சந்தித்து பேசிய போது ஜனாதிபதி ரஷ்யா இப்போது எங்கள் நாட்டை ஆக்கிரமித்திருக்கிறது போரை நடத்தி எங்கள் மக்களுக்கு துன்பத்தை தருகிறது இப்படி ஒரு நேரத்தில் நிச்சயம் பேச்சுவார்த்தை எல்லாம் வாய்ப்பே வராது வாய்ப்புக்கு இது சரியும் வராது என்ற விடத்தார் பதிவிருந்தார் ஆபிரிக்கா தலைமையாக வந்திருக்கும் நிலை தலைவர்கள் வந்திருக்கும் நிலையில் ஹீப் நகரில் ராக்கெட் தாக்குதலை நடத்த ரஷ்யா முயன்றதாகவும் பன்னிரண்டு ரஷ்ய விகணிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாகவும் உக்ரைன் ராணுவம் தெரிவித்தது இது குறித்து உக்ரைன் ஜனாதிபதி கூறியிருந்தார் ஆபிரிக்க நாடுகளின் தலைவர்கள் வந்திருக்கும் ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் வந்திருக்கும் போது தாக்குதல் நடத்தியது ரஷ்ய ராணுவம் புடின் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதற்கு இதுவே சாட்சி அப்படி இல்லை என்றால் உக்ரைனை முழுமையாக அழிப்பதே புடினின் எண்ணம் என்றார் இப்பொழுது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர உலக தலைவர்கள் தொடர்ந்தும் முயன்று வருகின்றனர் ஆப்பிரிக்காவின் தலைவர்கள் இப்போது கீவ் நகருக்கு வந்து உக்ரைன் ஜனாதிபதியை சந்திக்க இதுவே காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார்